ஆரம்பத்துல நான் சினிமாவுக்கு வரும்போதும் என்னையோ தனியா வர சொன்னாங்க இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பிரபல நடிகையான அமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க வாங்க இத பற்றி முழுமையா பார்க்கலாம் பிரபல நடிகையான அமணி அவங்க வந்து பெங்களூரை பூர்வீகமா கொண்டவங்க இவங்க ஆததி சந்தமாமா கதலு இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கினாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சு வந்த இவங்க அடுத்தடுத்து ஹிட் படங்கள்ல நடிச்சு தொண்ணூறு முன்னணி நடிகையா வளம் வந்தாங்க நடிகர் விஷ்ணுவர்தன் நாகார்ஜுனா பாலகிருஷ்ணா இப்படி நிறைய முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க அப்புறம் நம்ம தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் கூடயும் விஜயகாந்த் அவர்கள் கூடயும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க தமிழ்ல விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச ஆனஸ்ட் படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவங்களுக்கு இந்த படத்துல மனைவியா தான் நடிச்சிருந்தாங்க அப்புறம் தங்கமான தங்கச்சி இது தாண்டா சட்டம் முதல் சீதனம் புதையல் இந்த படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ரசிகர்களுக்கு பிடிச்ச முகமாவும் இவங்களுடைய முகம் மாறிடுச்சு நடிப்பும் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அவங்களுக்கும் நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம்னு பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஒரு சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க மிஸ்டர் வில்லம் படத்துக்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருதையும் வாங்கியிருக்காங்க வெளித்திரை மட்டும் கிடையாது சின்ன திரையிலும் நடிச்சிருக்காங்க பல சீரியல்ல நடிச்சிருக்காங்க இவங்க சமீபத்துல ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க பொதுவா பேட்டிகள்ல நடிகைகள் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் ஆரம்ப காலத்துல சினிமாவுக்கு வரும்போது இவங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கறத பல வருஷம் கழிச்சு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சினிமாவில நுழைய ஆரம்பிச்ச காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட பல இடங்கள்ல வாய்ப்ப தேடி அலைஞ்ச அப்பதான் சில பேர் என்கிட்ட ரொம்ப ஆபாசமா எல்லாம் பேசினாங்க கதை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை தனியா எல்லாம் வர சொன்னாங்க அப்பெல்லாம் மனசே உடஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நம்ம செய்யணுமா இந்த நடிப்பு நமக்கு தேவையா இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி கடந்து வரதுனே எனக்கு தெரியல அப்ப நான் எவ்வளவு தூரம் அதிர்ச்சியான பட வாய்ப்புக்காக இப்படி பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சேன் அப்ப நான் என் அம்மா கிட்ட தான் ரொம்பவே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அழுதுருக்கேன் என் அம்மா எனக்கு நிறையவே ஆறுதல் சொல்லி இருக்காங்க திறமை இருந்தா போதும் மத்த விஷயங்களை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற உன்கிட்ட யாராச்சும் இப்படி எல்லாம் பேசுனா அதை பத்தி நீ கவலைப்படாத உன்னோட வேலையில மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்னு ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் இவ்வளவு தூரம் படங்கள்ல நடிச்சு வெற்றி பெற்றேன் ஆனா இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வெளிப்படையா சொல்லி இருக்காங்க இது போல நிறைய பேட்டிகள்ல நடிகைகள் இந்த விஷயங்கள சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் ரசிகர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க கொடுத்து பேட்டிய பார்த்து மறுபடியும் நீங்க தமிழ்ல படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்லயும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க